ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷாமன் அண்ட் ஃபுட்டு சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நம்ம சேனலில் லிவர் தான் செய்ய போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துங்க. சாப் பண்ண வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை, வாஷ் பண்ணி வச்சுருக்க லிவர், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், பெப்பர், கரம் மசாலா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கிங்கில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது கூட வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு பச்சை மிளகாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க லிவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த லிவர் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த லிவர் யார் வீட்டில் குக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாஸ் வந்து இந்த லிவரோட நல்லா வந்து ஜாயின் ஆகிருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் 10 மினிட்ஸ் கொதிக்க வேண்டும். நம்மளோட ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஸோ நம்மளோட ஈரல் தொக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணும்னு தோணுதில்ல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.